எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருந்து அனுதினமும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறான். ப்ரைஸ் த லார்ட். தாவீது கெஞ்சுகிறான் ஆண்டவரை நோக்கி, தேவரீர், தேவரீர், ஆண்டவரே, நீர் என்னை அனுதினமும் வழி நடத்தும் என்று சொல்லி, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவீராக, என்னை போதிப்பீராக, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சில வழியில் நாம் மனம் உடைந்து போய் எப்படி நடப்பதோ என்ன செய்வதோ என்று தடுமாறுகிற அநேக வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் காணுகிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோசேப்பு தன்னுடைய சகோதரியை நோக்கி அவன் தேடி போனான் அவளுக்கு உணவு கொடுப்பதற்கு. அவன் அலைந்து திரிந்தான், எங்கு அவள் இருக்கிறாள் என்று தெரியாமல். அப்பொழுது ஒருவன் அவளுக்கு வழியை காட்டினான், இந்த வழியிலே நீ போகலாம் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன, இவன் ஏன் போனானோ என்று நாம் நினைக்கும் அளவிற்கு அவள் அவனை கொலை செய்யும் அளவிற்கு காத்திருந்தார்கள். அது மிக துக்ககரமான ஒரு காரியம். அவனை அதை பார்க்க முடியும், ஏன் அவன் போகாமல் இருந்திருக்கலாம், பேசாமல் அவனை கொண்டு போட வேண்டும், குழியில் போட வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாதபடிக்கு ஒருவன் அவனுக்கு வழிகாட்டி விட்டானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த வழி காட்டினது யாரும் அல்ல, தேவன்தான் ஒரு மனுஷனை அனுப்பி வழி காட்டினார். வழி காட்டினது அது ஆரம்பத்திலே துயரமும் துக்கமும் உள்ளதாய் காணப்பட்டால் கூட ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே அந்த யோசேப்பு ஒரு மகா பெரிய எகிப்து தேசத்தின் அதிபதியாய் மாறுவான் என்று அந்த நாட்களிலே அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்களும், யோசேப்பு கூட ஒரு நாளும் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்று. யோசேப்புக்கு சொப்பனம் வந்தது, ஆனால் இவ்வளோ பெரியது தன் வாழ்க்கையில் நடக்கும் என்று அவன் கனவுட கூட அவன் கண்டிருக்க மாட்டான். அப்படி நடந்து உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அப்படியே உங்களை நடத்தி மேன்மையான பாதைகளிலே உங்களை உயரமாய் கர்த்தர் வைப்பார். அன்புக்குரியவர்களே, 102 சங்கீதத்தின் 13 வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவன் யாருக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார், சியோனுக்கு இறங்குவேன். அன்புக்குரியவில்லை, சியோன் என்று சொல்லும் பொழுது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய சியோன். சில வழியில் அது ஒரு குழப்பம் உண்டாகும், நான் நீயா நானா என்று குழப்பங்கள் உண்டாகும். ஆனால் வேதம் சில காரியங்களை சியோன் என்றால், எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது, சில காரியங்களை சியோன் என்றால் யார் என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் சியோனாய் இருந்தால் நிச்சயமாய் தேவ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சியோன் என்றால் யார்? 132 சங்கீதத்தின் 13 வசனத்தையும் 14 வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். 14, இது எந்தென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அவை சியோன் என்றால் என்ன? கர்த்தர் தெரிந்து கொண்டு. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் அநேகர் கர்த்தரை தெரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் வேதத்தையும் வாசிக்கிறார்கள், அவர்கள் சில வேளையில் ஜபம் கூட செய்கிறார்கள். அதே வேளையிலே உலகத்தில் இருக்கிற சகல விதமான பாவங்களையும் குறைவின்றி செய்வதும் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரோடு தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் முதலாவது என்ன செய்கிறார், ஆண்டவரோடு கூட பல ஆயிரங்கள் நடந்து வந்தார்கள், ஆனால் தேவன் சகே என்ற மனுஷனை தேவன் பார்த்து அவனை கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் சொன்னார், நான் உன் வீட்டில் இன்று தங்க வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை
தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவன் நம்மை சியோனாய் தேவன் மாற்றுகிறார். நான் ஆண்டவர் சொல்கிறார், இது என்றென்றைக்கும் தங்கும் இடம். ஆகவே ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது, சிலர் தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நோக்கி ஓடி வருவார்கள், தேவனை தேடுவார்கள். வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும்போது ஆண்டவர் நோக்கி ஓடி வருவார்கள். சில போராட்டங்கள் வரும்பொழுது ஆண்டவர் நோக்கி ஓடி வருவார்கள். ஆனால் சியோன் என்பது முற்றிலுமாய் வித்தியாசமானது. பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், உணவில்லாவிட்டாலும், பவுல் தன் பட்ட பாடுகளை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியை சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி. அதுதான் சியோன், அதுதான் தேவன் தெரிந்து கொள்வது. ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஆண்டவர் தெரிந்து கொள்வது. அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் கொடுக்குற நன்மைக்காக, பொருளுக்காக, பொண்ணுக்காக, மண்ணுக்காக ஒருபோதும் நீங்கள் தேவனை நேசிக்கவே மாட்டீர்கள். தேவனை தேவனுக்காகவே நேசிப்பீர்கள், இயேசுவை இயேசுவுக்காகவே நேசிப்பீர்கள். அவர் பட்ட பாடுகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றிலும் திருப்தியை கொடுக்கும். வேறு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது. அவர் பட்ட பாடுகளே உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான திருப்தி, இதுக்கு மேலே வேறு என்ன வேண்டும் என்று சகல விதமான திருப்தியும் உங்களுக்கு கட்டாயமாய் கொடுக்கும். ஆகவே மனம் தளர்ந்து போகாதீங்க. சியோன் என்றால் முதலாவது கர்த்தர் தெரிந்து கொள்வது. இரண்டாவது சங்கீதம் 65:1 நான் வாசிக்கும் பொழுது வேதவசன விதமாய் சொல்லுகிறது. தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஆகவே இரண்டாவது சியோன் என்றால் என்ன? முதலாவது சியோன் என்றால் தெரிந்து கொள்வது, தேவன் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவது, ஏதோ வந்து போவதில்லை, என்றென்று வாசம். இரண்டாவது சியோன் என்றால் என்ன? துதியானது அமைந்து காத்திருக்கிறது. இப்பொழுது ஆலயத்தில் செல்லும் பொழுது நாம் முதலாவது பாடலை பாடுகிறோம், ரெண்டாவது பாடலை பாடுகிறோம், ஆராதியை வைக்கிறோம், எப்படியாவது ஜனங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். பலவித இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் இந்த காலத்தில், அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் காலத்தில் இப்பொழுது பலவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, எப்படியா துதிக்க வைக்க வேண்டும் என்று. ஆனால் சியோன் அப்படி அல்ல, ஒன்றுமே வேண்டாம். பவுலும் சீலாவும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி துதிக்கலை, யாராவது உற்சாகப்படுத்தி துதிக்கலை, அடியும் உதையும் பாடுகளும் கட்டுகளும் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அந்தகார அறையில் போடப்பட்டு வேதனை அனுபவிக்கும் பொழுது கர்த்தரை துதித்தார்களே, அதுதான் செய்யும். ஆகவே அது அப்படி என்றால் அப்படியே இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுதும் கர்த்தரை துதிக்கும்படி காத்திருப்பது, அதுதான் செய்யும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவை முதலாவது கர்த்தர் தெரிந்து கொண்டு என்னென்றைக்கு வாசம் பண்ணுவது சியோன், இரண்டாவது கர்த்தரை எந்த காலத்தில் துதிப்பது சியோன், மூன்றாவது சங்கீதம் 125:1 நான் வாசிக்கும் பொழுது வேதவசனம் என்ன சொல்லு? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள். மூன்றாவது நிலைத்திருப்பது சியோன். இந்தியா சியோனு குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் எல்லாம் சொல்வதற்கு நேரம் காணாது, நாடும் காணாது. மூன்றாவது நிலைத்திருப்பது சியோன், நிலைத்திருப்பது. அன்பான தேவடைய பிள்ளையிலே, யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போனது போடு கூட அவன் கத்தரை விட்டு விடவே இல்லை. யோசிப் அகோர பாடுகள் நடுவிலும் கத்தரை விட்டு விடவே இல்லை. தாவீது அகோர சிச்சை நடுவிலும் கர்த்தரை விட்டு விடவே இல்லை. அதுதான் செய்யும். எக்காலத்தில் நிலைத்திருந்தால் செய்யும். கர்த்தர் சொல்கிறார், இந்த சியோனுக்கு நான் தயை செய்வேன், அதற்கு குறித்த காலம் வந்தது, உனக்காக தயை செய்யும் காலமும் உனக்காய் குறித்த நேரமும் வந்தது என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.